மேற்கு வங்க மாநில மக்கள் வளர்ச்சியை விரும்புவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை அவர்கள் புறக்கணிப்பதாகவும் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் ஐந்தாம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிரதமர் இன்று பத்மான் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அப்போது பேசிய அவர் அனைத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே பிஜேபியின் கொள்கை என்று தெரிவித்தார் வங்க மாநில மக்கள் உண்மையான மாற்றத்தை விரும்புவதாக அவர் கூறினார் நாடியா மாவட்டத்திலும் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானா மாவட்டத்திலும் அவர் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார் இதேபோல் பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித் ஷா மேற்குவங்க மாநிலம் கலிம்போங் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஜல்வைக்குறி சிலிகுரி ஆகிய பகுதிகளிலும் அமித் தீவிர பரப்புரை செய்கிறார் மேற்கு வங்கத்தில் எட்டு கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் நான்கு கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ளது ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு வரும் பதினேழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதேபோல ஆந்திர பிரதேச மாநிலத்தில் திருப்பதி கர்நாடகாவில் பெல்காம் ஆகிய இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கும் பதினோரு மாநிலங்களில் உள்ள பதினான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வரும் பதினேழாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது முன்னதாக கூச்பெகர் மாவட்டத்தில் நான்காவது கட்ட தேர்தலின் போது ஏற்பட்ட வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் காணொலி மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி நேற்று கலந்துரையாடினார் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை என்றவர் அவர் குற்றம் சாட்டினாா்